இதுதான் கபசுர குடிநீர் இந்த கபசுர குடிநீரை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு சரியான புரிதல்கள் இந்த கபசுர என்ன கபம் உங்களுக்கு அதாவது சளி இருமல் மூக்கடைப்பு மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்துற ஒரு கஷாயம் அவ்வளவுதான் இந்த கஷாயத்தை எப்பெல்லாம் போட்டு குடிக்கலாம் சாதாரண காய்ச்சல் தலைவலி இருமல் ஜலதோஷம் உடல் சோர்வு வயிற்று வலி வாந்தி இத மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறப்ப இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த கஷாயத்தை பொதுவா பன்றி காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா சுக்கு திப்பிலி லவங்கம் ஆடாதோடை வட்ட திருப்பி வேர் நிலவேம்பு இத மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான மூலிகைகளை சேர்த்திருக்காங்க நிறைய பேர் இது கொரோனா வைரசுக்கு ஒரு மருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அது கிடையாது இதை நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை எந்த நோயும் தாக்கிடாது அவ்வளவுதான் இத எப்படி தயார் பண்ணி குடிக்கணும் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விடுங்க இந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு கபசுர பொடியை போட்டுக்குங்க இது நாட்டு மருந்து கடைகளில் வைக்கும் இந்த ஒரு டம்ளர் தண்ணி கா டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதிச்ச உடனே இத வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான் கபசூர குடிநீரை எல்லாரும் குடிக்கலாமா இது எல்லாரும் குடிக்கிறதுக்கான கஷாயம் இல்லைங்க சளி இருமல் மூக்கடைப்பு வாந்தி வயிற்று வலி இத மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் உங்க உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்க தினமும் இதை போட்டு குடிக்க கூடாது அப்படி குடிச்சீங்கன்னா இது உடம்புல உஷ்ணத்தை அதிகமாக்கிடும் அது மலச்சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் இன்னும் சில பேருக்கு வயித்துல புண்ணும் ஏற்படும் எந்த அறிகுறியும் இல்லாதவங்க ஒரு தற்காப்புக்காக வாரம் ஒரு முறை இந்த கஷாயத்தை குடிக்கலாம் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இதனால அதிகரிக்கும் இதை எவ்வளவு குடிக்கணும் கபசுர குடிநீரை தினமும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலை குடிக்கலாங்க வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனா அல்சர் பிரச்சனை உள்ளவங்க இதை வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது உணவு அருந்திட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம் ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு அஞ்சு மில்லி அளவுக்கு தான் இதை கொடுக்கணும் அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரை உள்ளவங்களுக்கு பத்து மில்லி அளவுக்கு கொடுக்கலாம் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டவங்க கால் டம்ளர் அளவுக்கு இத குடிக்கலாம் இத குடிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குங்க அப்பதான் இது நல்ல பலம் கொடுக்கும் இத சூடா இருக்கும் போதே குடிச்சிடணும் ஏன்னா இந்த மூலிகைகள்லாம் ரொம்ப வீரியம் கொண்டது இந்த வீரியத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இத நல்ல கொதிக்க வச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த கஷாயத்தோட கால அளவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் மட்டும்தான் இந்த கஷாயத்தை தயார் பண்ணி மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா அதனால் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது இந்த கஷாயத்தை ஒரு தடவை செஞ்சுட்டு எப்போ தேவையோ அப்போ திரும்பவும் சூடு பண்ணிலாம் குடிக்கக்கூடாது நீங்கள் எப்போ கஷாயம் குடிக்க போகிறீங்களோ அப்போ தயார் செஞ்சு தான் இதை குடிக்கணும் திரும்ப சூடுபடுத்துறதுனால இதில் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி இதை குடிக்கிறப்ப கூடவே வேற ஏதாவது ஒரு பொருளை நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது முக்கியமா இதை குடித்த ஒரு மணி நேரத்துக்கு எந்த உணவையும் நீங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இது காரமாக இருக்குன்னுட்டு இதை குடிச்சிட்டு சில இனிப்பை நீங்க கூடவே சாப்பிடக்கூடாது அது இந்த கஷாயத்தோட வீரியத்தை குறைச்சிடும் இதை இஷ்டம் போல ஒரு நாளைக்கு பலமுறை எடுத்துலாம் குடிக்கக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா வயிறு புண்ணாகி வயிற்றுப்போக்கு வந்துடும் சரி யாரெல்லாம் குடிக்க கூடாது அதையும் தெரிஞ்சுக்கங்க ஒரு வயசுக்கு குறைவா உள்ள குழந்தைகளுக்கு இதை கொடுக்கவே கூடாது அதே மாதிரி வயிற்று போக்கால கஷ்டப்படுறவங்க இத கூடாது கர்ப்பமா இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா முதல் மூணு மாசத்துக்கு இத குடிக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நல்லது அதே மாதிரி அல்சர் பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இத வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது ஏன்னா அது இன்னும் வயிற புண்ணாக்கிடும் உணவு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இத குடிக்கலாம் நம்மளை எந்த நோயும் தாக்காம இருக்கிறதுக்கு இந்த பானத்தை வாரம் ஒரு நாள் குடிக்கிறது மட்டும் இல்லாம தினமும் நீங்க சாப்பிட்ற உணவுல தூதுவலை இஞ்சி மிளகு மஞ்சள் பூண்டு அப்புறம் சீரகம் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கணும் இஞ்சியை தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அதுல தேனை கலந்து குடிச்சிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி எப்போதும் வைக்கிற ரசத்துக்கு பதிலா வேப்பம்பூர் ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது

அப்போ எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்